வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். சர்வதேசத்தின் சூழ்ச்சிகளால் தான் கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வீழ்த்தப்பட்டதை மக்கள் உணர்ந்துள்ளதாக நாமல் ராஜபக்ச தெரிவிப்பு. உடனடியாக சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப கோரி 9வது நாளாகவும் தொடரும் கடல் தொழிலாளர்களின் உணவு தவிப்பு போராட்டம். வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தின் சிவராத்திரி பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்டு 8 பேர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைப்பு. பதிவு செய்யப்படாத மதஸ்தலங்களை சுற்றி வளைத்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு கடிதம். தொடர்பது விரிவான செய்திகள். கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வீழ்த்தப்பட்டமைக்கு தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சூழ்ச்சிகளே காரணம் என்று பொதுஜன பெரமுனவின் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களிடம் கருத்து வெளியிட்ட போது இதனை தெரிவித்த அவர், எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் நாட்டு மக்களின் அமோக ஆதரவோடு கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் தோற்றுவிக்கப்பட்டது என்றார். அவர் மேலும் தெரிவிக்கையில், 2019 இறுதியில் ஏற்பட்ட நோய் தொற்றிலிருந்து நாட்டு மக்களை பாதுகாப்பதற்கு அப்போதைய ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச முன்னுரிமை வழங்கினார். பொருளாதார நெருக்கடி இலங்கைக்கு மாத்திரம் வரையறுக்கப்பட்டது அல்ல. வெளிநாட்டு கையிருப்பு வரையறுக்கப்பட்டதைத் தொடர்ந்து எரிபொருள், எரிவாயு உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் கொள்வனவில் பாதிப்பு ஏற்பட்டது. பொருளாதார ரீதியில் பாதிக்கப்பட்டிருந்த மக்களின் விரக்தி நிலையினை ஒரு தரப்பினர் தங்களின் குறுகிய அரசியல் நோக்கங்களுக்காக பயன்படுத்திக் கொண்டார்கள் என்பதையும், தேசிய மற்றும் சர்வதேச சூழ்ச்சிகளினால் தான் கோட்டாபய ராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் வீழ்த்தப்பட்டதோடு அறக்கலையவின் பின்னணி என்ன என்பதையும் மக்கள் விளங்கிக் கொண்டுள்ளார்கள். அதேவேளை எதிர்வரும் தேசிய தேர்தல்களில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவை தலைமையகமாக கொண்டு பலமான அரசாங்கத்தை ஸ்தாபிப்போம் என்றும் நாமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார். சீசல்சில்ஸ் ஆயுதம் தாங்கிய குழு ஒன்றின் பிடியில் இருந்து மீட்கப்பட்டு அந்த நாட்டின் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள இலங்கையின் கடல் தொழிலாளர்கள் 9வது நாளாகவும் உணவு தவிப்பு போராட்டத்தை மேற்கொள்கின்றார்கள். லோரன்சா புத்தா 4 என்ற பல நாள் மீன்பிடி இழுவை படகில் பயணித்து 6 பேரை இந்த போராட்டத்தை மேற்கொண்டு வருவதோடு, அவர்கள் தம்மை உடனடியாக சொந்த நாட்டுக்கு திருப்பி அனுப்ப கோரி மார்ச் 1ஆம் தேதி போராட்டத்தை ஆரம்பித்துள்ளனர். லோரன்சா புத்தா 4 என்ற விசைப்படகு ஜனவரி 12ஆம் தேதி திக்கோவிட்ட துறைமுகத்திலிருந்து தனது முதல் பயணமாக புறப்பட்ட நிலையில், அதில் பயணித்த 6 பேரும் சிலாபம் மாறவில பிரதேசத்தில் வசிப்பவர்கள் என்றும், அவர்களில் 3 பேர் ஒரே குடும்பத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஆயுதம் தாங்கிய குழு ஒன்றினால் அவர்கள் பிடிக்கப்பட்ட போதும், பின்னர் சீசல்ஸ் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கையில் அவர்கள் மீட்கப்பட்டு தற்போது சீசல்ஸ் துறைமுகத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்கள். வவுனியா வடக்கு வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சிவராத்திரி பூஜை வழிபாடுகளின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராசா கஜேந்திரன் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியுள்ளதுடன் பூஜை வழிபாடுகளில் ஈடுபட்ட 8 பேர் கைது செய்யப்பட்டனர். வெடுக்குநாரி மலை ஆதிசிவன் ஆலயத்தில் சிவராத்திரி உற்சவம் நடைபெற்றுக் கொண்டிருந்த நிலையில் மாலை 6 மணியோடு அனைத்து வழிபாடுகளையும் முடிவுக்கு கொண்டு வருமாறும் போலீசாரின் கட்டளையும் மீறும் பட்சத்தில் குறித்த நபர்கள் கைது செய்யப்படுவார்கள் என்றும் போலீசார் தெரிவித்திருந்தனர். இருப்பினும் ஆலய நிர்வாகத்தினர் பூஜை நிகழ்வுகளை தொடர்ந்து முன்னெடுத்து வந்த நிலையில் அன்னதானம், பொங்கல் மற்றும் பூஜை பொருட்கள் என்று சுமார் 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான பொருட்களை போலீசார் எடுத்துச் சென்றனர். இதன் காரணமாக பூஜை வழிபாடுகள் இடைநடுவில் நிறுத்தப்பட்டதுடன் பூஜை வழிபாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருந்த போது கலகமடக்கும் போலீசார் மற்றும் விசேட அதிரடிப்படையினர் ஆலயத்தில் குவிக்கப்பட்டார்கள். அத்துடன் சப்பாத்துகளுடன் ஆலயத்துக்குள் புகுந்த போலீசார் சிவராத்திரி நிகழ்வில் கலந்து கொண்ட பெண்களையும் அந்த இடத்திலிருந்து அப்புறப்படுத்தினர். இதன்போது ஆலய நிர்வாகத்தினர் உள்ளிட்ட வழிபாடுகளில் கலந்து கொண்டு 8 பேர் கைது செய்யப்பட்டு நெடுங்கனி போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் தேர்தல் பிரச்சாரத்தின் 1வது பொதுக்கூட்டம் நாளை குளியாப்பட்டிய மாநகரசபை விளையாட்டு மைதானத்தில் நடைபெறவுள்ளது. இந்த வருட இறுதியில் ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறவுள்ளதாக அறிவிப்புகள் வெளியாகியுள்ள நிலையில், பொதுஜன பெரமுன உள்ளிட்ட பிரதான கட்சிகள் தேர்தலை எதிர்கொள்வதற்கும் தயாராகி வருகிறது. இவ்வாறானதொரு நிலையில் தற்போது கட்சி சார்பற்ற ஜனாதிபதியாக செயற்பட்டு வரும் ரணில் பங்கேற்கின்ற 1வது பொதுக்கூட்டம் நாளை இடம்பெறவுள்ளதாக ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் அகிலவிராஜ் காரியவசம் தெரிவித்தார். மேலும் ஐக்கிய தேசிய கட்சியின் வகையில் ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்கும் வகையில் இந்த பொதுக்கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும், கட்சி சார்பற்ற வேட்பாளராக போட்டியிடும் ரணில் விக்ரமசிங்கவுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையில் எதிர்காலத்தில் பல்வேறு கட்சிகளில் இருந்து பொதுக்கூட்டங்கள் ஏற்பாடு செய்யப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதேவேளை அமெரிக்காவிலிருந்து நாடு திரும்பிக்கொள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஸ்தாபகரும் முன்னாள் அமைச்சருமான விசில் ராஜபக்ச ஜனாதிபதி தேர்தலுக்கு பொருத்தமான வேட்பாளரை தெரிவு செய்வது தொடர்பாக பொதுஜன பெரமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவுடன் கலந்துரையாட உள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. பதிவு செய்யப்படாத மதஸ்தலங்களை சுற்றி வளைத்து சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு போலீஸ் மாதிபருக்கு கடிதம் அனுப்புமாறு புத்த சாசன சமய மற்றும் கலாச்சார அலுவல்கள் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க பௌத்த விவகார ஆணையாளர் நாயகத்திற்கு பணிபுரி விடுத்துள்ளார்.
நாட்டில் சமய பதிவாளர்களோடு புத்துசாசன அமைச்சர் இடம்பெற்று கலந்துரையாடலில் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்க இதனை குறிப்பிட்டுள்ளார். அதன் அடிப்படையில் பதிவு செய்யப்படாத மதஸ்தலங்கள் மூலம் மக்களை மதமாற்றம் செய்வதை தடுக்க இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. சமய விகாரிகள் மற்றும் பிக்குகள் தொடர்பான பிரச்சனைகள் தொடர்பில் எதிர்காலத்தில் எடுக்கப்பட வேண்டிய நடவடிக்கைகள் தொடர்பில் பிக்குகளுக்கும் அமைச்சர் விதுர விக்ரமநாயக்கவுக்கும் இடையில் நீண்ட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மேலும் அதன்போது கடவுச்சீட்டு மற்றும் தேசிய அடையாள அட்டையில் துறவிகள் மற்றும் கன்னியாஸ்திரிகளின் பெயர்களை உள்ளிடும் விடயங்கள் தொடர்பாகவும் பேசப்பட்டுள்ளது. நாட்டில் நிலவி வரும் பொருளாதார நெருக்கடி காரணமாக சில அரசியல்வாதிகள் நாட்டை விட்டு வெளியேற தீர்மானித்துள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளது. 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பதவி விலகி வெளிநாடு செல்ல திட்டமிட்டுள்ளதாக அரசியல் வட்டார தகவல்களை மேற்கோள் காட்டி தகவல் வெளியிடப்பட்டுள்ளதுடன் இவ்வாறு வெளிநாடு செல்ல எத்தனைக்கு 3 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் உறுப்பினர்கள் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. நாடாளுமன்றத்திற்கு மீண்டும் தெரிவாகும் சாத்தியப்பாடுகளில் நிலவி வரும் நிச்சயமற்ற தன்மையே இவ்வாறு வெளிநாடு செல்ல முயற்சிப்பதற்கான பிரதான காரணம் என்றும் தெரிவிக்கப்படுகிறது. இதேவேளை 3 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நாட்டை விட்டு வெளியேற திட்டமிட்டுள்ளதாக தமக்கு தகவல் கிடைத்துள்ளது என்று நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற உயர்கூட்டம் ஒன்றில் சபாநாயகர் மஹிந்த ஜாப அபிவர்த்தன தெரிவித்துள்ளார். அண்மையில் ஐக்கிய மக்கள் சக்தியின் சமீந்த விஜயசிறி நாடாளுமன்ற பதவியிலிருந்து விலகியிருந்த நிலையில் ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னணியின் நாடாளுமன்ற உறுப்பினர் உத்திக பிரேமரத்னம் பதவி விலகி கனடா சென்றுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவை பதவியிலிருந்து வெளியேற்ற தேசிய மற்றும் சர்வதேச சூழ்ச்சிகள் எதுவும் முன்னெடுக்கப்படவில்லை எனவும் அவரது முட்டாள்தனமான நிர்வாகத்தால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டதாகவும் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டாளி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். நாவல பகுதியில் இடம்பெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவித்த போது கோட்டாபய ராஜபக்சே பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர் என்று உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்துள்ள நிலையில் கடந்த காலம் பற்றி புத்தகம் எழுதுவது பயனற்றது என்பதுடன் ராஜபக்சேக்களின் வியாக்கியானத்தை நாட்டு மக்கள் கவனத்தில் கொள்ளப் போவதில்லை. தேசிய மற்றும் சர்வதேசத்தின் சதியினால்தான் ஜனாதிபதி பதவியிலிருந்து வெளியேறியதாக கோட்டாபய ராஜபக்சே குறிப்பிடுவது நகைப்புக்குரியது. கோட்டாபயவை பதவியிலிருந்து வெளியேற்ற இவரும் சதி செய்யவில்லை. சதி ஊடாகவே அவர் பதவிக்கு வந்ததோடு அவரின் நிர்வாகத்தினால் பாரிய விளைவுகள் ஏற்பட்டது. எரிபொருள், எரிவாயு மற்றும் அத்தியாவசிய பொருட்களுக்கான தட்டுப்பாடு, மின் விநியோக துண்டிப்பு ஆகிய நெருக்கடிகளை ஏற்படுத்திய கோட்டாபய ராஜபக்சே மக்களால் வெளியேற்றப்பட்டார் என்பதே உண்மை. எனினும் அவர் நோய் தொற்று தாக்கத்தினால் தேசிய பொருளாதாரம் பாதிக்கப்பட்டதாக குறிப்பிடுவதை ஏற்க முடியாது. ஏனெனில் நோய் தொற்று இலங்கைக்கு மாத்திரம் தாக்கம் செலுத்தவில்லை. மாறாக அமைவிட பொருளாதார பின்னடைவில் இருந்த நாடுகள் அதனை சிறந்த முறையில் முகாமைத்துவம் செய்தன. அத்துடன் நோய் தொற்றுக்கான மருந்துகளை தாமதப்படுத்தி அதனால் உண்டான உயிரிழப்புகளின் உண்மையான எண்ணிக்கையினை மறைத்து நோய் தொற்றின் 2 அலையினை கோட்டாபய ராஜபக்சே தலைமையிலான அரசாங்கமே தோற்றுவித்தது. இந்த நிலையில் பொருளாதார நெருக்கடிக்கும் தனக்கும் எவ்வித தொடர்பும் கிடையாது என்ற நிலைப்பாட்டை தோற்றுவிக்க கோட்டாபய ராஜபக்சே உட்பட ராஜபக்சேக்கள் முயற்சிக்கின்றார்கள். கோட்டாபய ராஜபக்சே உட்பட ராஜபக்சேக்கள் தான் பொருளாதார நெருக்கடிக்கு காரணமானவர்கள் என்று உயர்நீதிமன்றம் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. ஆகவே கடந்த காலம் தொடர்பாக கோட்டாபய ராஜபக்சே புத்தகம் எழுதுவது பயனற்றது என்று தெரிவித்துள்ளார்.